நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு கிட்டத்தட்ட 1300 காலிப்பணங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே எலிஜிபிள். நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டுமே போதும். உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே இந்த ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி அங்கேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேருந்து வந்திருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மற்றும் ட்ரேட்ஸ்மேனுக்கான பணியிடங்கள் விட்டுருக்காங்க. இதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூலை வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது ஜூன் ஜூலைன்னு கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் அந்த 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணால் போதுமானது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் நோட்டிஃபிகேஷனை இப்போவே விட்டுட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1281 வேக்கன்சி இருக்குது. குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்டிங்ஸில் நம்மளை என்ரோல் பண்ணுறாங்க. எங்கே அஃபீஷியலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.assamrifles.gov.in அப்படின்ற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 200 ரூபாய் ஃபீஸாக வாங்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி சில போஸ்டிங்ஸ்க்கு 100 ரூபாய் தான் ஃபீஸு, சில போஸ்டிங்ஸ்க்கு 200 ரூபா ஃபீஸு. அது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த போஸ்டிங்ஸில் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அடுத்து ஒரு பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 3 வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 23 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 28 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 26 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே ஹைட் அண்ட் வெயிட் வந்து மாறுதுங்க. மினிமமாக நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் சில போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். செஸ்ட்டு வந்து நார்மலாக உங்களுக்கு 80 இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ 165 கீழே இருந்தால் அப்ளை பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு 165 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெலாம் 150-155 சென்டிமீட்டர் ஹைட் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக பாருங்கள், டெக்னிக்கல் அண்ட் பிரிட்ஜ் ரோடு அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரேடு கிளர்க்கு கேட்குறாங்க, இதுக்கும் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ட்ரேட் ரிலீஜியஸ் டீச்சர் கேட்குறாங்க, இதுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கிராஜுவேஷன் வந்து மத்தியமாலேயோ சான்ஸ்கிரிட்லேயோ ஹிந்திலையோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ட்ரேடில் ஆப்ரேட்டர் அண்ட் ரேடியோ லைனில் கேட்குறாங்க, இதுக்கு வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து எலக்ட்ரானிக்ஸ்லேயோ இல்லை டெலிவிஷன்லேயோ இல்லை ரேடியோ கம்யூனிகேஷன்லேயோ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ட்ரேட் ரேடியோ மெக்கானிக் இருக்குது, ஆர்மரர் கேட்குறாங்க, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் கேட்குறாங்க. இதுக்கெலாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டோட 10th கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி சில அசிஸ்டன்ட் பணியிடங்கள் இருக்குது, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுன்னெலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். பட் நமக்கு தமிழ்நாட்டிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு கிளர்க்கு, ரேடியோ ஆப்ரேட்டரு, மெக்கானிக்கு, ஆர்மரரு, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டு, நர்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு எல்லாருக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பயமும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 57 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 57 பேரை கண்டிப்பாக எடுப்பாங்க. இதை தவிர இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோடனையும் நான் அப்ளை பண்ணுற வீடியோவும் என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.